கிராம மக்களுக்கான வலிமையான சட்டம் கிராம சேவையை பயன்படுத்த வைப்போம். நன்மை செய்ய விரும்பினால் உங்கள் கிராமத்தில் நடக்கும் ஆகஸ்ட் 15 கிராம கூட்டத்துக்கு கலந்து கொள்ளுங்கள். சட்டசபையில் தீர்மானம் 110 படி விதி படி பண்ணாங்கன்னா கிராம சபையில் தீர்மானம் 243A விதி படி பண்ணலாம். கிராம சபை விதியை தெரிந்து கிராம சபை மூலமாக கிராமத்தின் தலையெழுத்தை மாற்றி எழுதுவோம். விதியை தெரிந்து விதியை வெல்வோம் கிராம சபை மூலமாக. உங்கள் கையில் உங்கள் கிராமம் ஆகஸ்ட் 15 கிராம சபை கூட்டத்தில் மாற்றத்தை உருவாக்கலாம். கேஸ் கூடுதல் தொகை வாங்கினாங்கன்னா நம்ம கொடுக்க தேவையில்லை என்பதை கிராம சபை மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். இளைஞர்களுக்கு உடற்பயிற்சி மையங்கள் வேண்டும் என்று தீர்மானம் கிராம சபையில் ஏற்றுவோம். முதியோர்கள் நடைபயிற்சி செய்ய பூங்கா வேண்டும் என்று தீர்மானம் ஏற்றுவோம். சிறு குழந்தைகள் விளையாடுறதுக்கு பூங்கா வேணும்னு சொல்லி கிராம சபையில் தீர்மானம் ஏற்றுவோம். கிராம சபையில் சும்மா போய் உட்கருவது நம்முடைய மிகப்பெரிய முதல் வெற்றின்னு நம்ம கருதலாம். கிராம சபையில் நோக்கம் வந்து நம்ம தேவைகளை தீர்மானமாக தீர்மானத்தில் எழுத வைப்பது. ஆகஸ்ட் 15 கிராம சபையில் ஒன்றிணைவோம், நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வோம். சுதந்திரம் பெற்ற அதே நாளில் நம் கிராமத்தைகளை சுதந்திரமாய் தீர்மானம் ஏற்றி பெறுவோம். கிராம சபை கூட்டத்தின் பயன் என்ன, நாம் என்ன செய்ய வேண்டும்? கிராம சபையில் கேள்விகளை கேட்போம், உரிமைகளை பெறுவோம். சட்டசபைக்கு இணையான வலிமை வந்து கிராம சபையை பயன்படுத்த வாங்க. ஜனநாயக திருவிழா ஆகஸ்ட் 15 கிராம சபையில் நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து கொண்டாடுவோம் திருவிழாவை. ஆகஸ்ட் 15 கிராம சபையில் சாக்கடை கால்வாய் அமைப்பது குறித்து தீர்மானம் ஏற்றுவோம். புதிய வீட்டு குடிநீர் இணைப்புகளுக்கு தீர்மானம் ஏற்ற கிராம சபை கூட்டத்துக்கு வாருங்கள். கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு கிராமத்தின் வளர்ச்சியை பன்மடங்கு ஆக்க வாருங்கள். ஆகஸ்ட் 15 நம் கையெழுத்து நம்முடைய கிராமத்தின் தலையெழுத்தை மாற்றும். கிராமம் முன்னேறாமல் இருக்க கிராமங்களில் வாக்களிக்கும் வாக்காளர்களும் இல்லை தான் காரணங்கிறது உண்மையான கருத்து. உள்ளாட்சி அதிகாரங்களில் கிராம சபைகள் என்பது ஒரு சட்டப்பிரிவு மட்டும்தான், ஆனால் அது வலிமையானது. கிராம சபையில் அதிகாரம் மக்களுக்கே. உங்கள் கிராமத்தின் தேவைகளை தீர்மானமாக நிறைவேற்ற இப்பொழுதே குறிப்பிடுங்கள். உங்கள் கிராமத்தின் தேவைகளை தீர்மானமாக நிறைவேற்ற இப்பொழுதே குறிப்பிடுங்கள்.